வெல்கம் டு சாந்தி ஸ்டார் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சவாரி கட்ட கிழங்கு அடை செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடுறேன். இதை வந்து நான் வந்து 200 கிராம் வந்து இட்லி அரிசி, அதை ஒரு அதுல வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலை பருப்பு, ஒரு 25 கிராம் கொண்டக்கடலை, இதை போட்டு வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த ஊற வச்சத்தோட ஒரு 10 பட்டை மிளகாய் வச்சிருக்கேன். அந்த பட்டை மிளகாய் இதுல போட்டு ஊற வச்சு திரும்பி சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு இதை மூணையும் நான் இப்ப வந்து அரைச்சிட்டு வர போறேன். இந்த கிழங்கு வந்து நான் சீவி வச்சிருக்கேன். இதான் வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இல்ல சவாரி கட்ட கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது ஊர் பக்கம்லாம் சவாரி கட்ட கிழங்குன்னு சொல்லுவாங்க, இங்க வந்து இதை வந்து குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு வந்து நம்ம வந்து துருவி போட போறோம். இப்ப முதல்ல வந்து இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, கொண்டக்கடலை, பட்டை மிளகாய், சோம்பு, இதை மூணையும் வந்து நான் கிரைண்டர்ல போட்டு முதல்ல அரைச்சிட்டு வரேன். அதுக்கப்புறமா மீதிய வந்து என்ன செய்யறதுன்னு காட்டுறேன். இப்ப இந்த அடை மாவு வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். வந்து கிழங்கை வந்து துருவி வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த மாவுல வந்து இந்த கிழங்கை வந்து துருவின கிழங்கு 1 கப் அளவுக்கு, அதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை அது 1 கப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஏற்கனவே வந்து நான் காஞ்ச மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். வாங்க இப்ப வந்து இதை எப்படி அடை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு வந்து இப்ப இப்படிதான் இருக்கும், அடை மாவு. இப்ப இதை வந்து நான் வந்து அடையா ஊத்தி உங்கள்ட்ட காட்டுறேன். இப்ப தவா வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து இதை வந்து நீங்க திக்கா வந்து இது பண்ணி இப்ப அடை மாதிரி தட்டிக்கலாம், இல்ல நீங்க இந்த மாதிரி தோசை மாதிரி நீங்க கரைச்சி ஊத்திக்கலாம். இதுல வந்து நல்லா நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டு நல்லா மொறுமொறுன்னு செஞ்சு எடுக்கணும். அது வேகட்டும் அடை. வெந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட காட்டுறேன். ரெண்டு அடைய வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த அடை வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்ப திரும்ப இன்னொன்னு ஊற்றி காட்டுறேன். மாவை நீங்க வேணா எவ்வளவு தண்ணியா வேணாலும் கரைச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்டா வரும். இந்த அடை வந்து இந்த கிழங்குனால ரொம்ப இதா இருக்கும். இந்த அவியல் அப்படியோட அதோட சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியோட சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2வது அடையும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம். பாருங்க இந்த அடை எப்படி இருக்குன்ட்டு. இந்த கிழங்கு அடையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.